பொதுவாக எல்லாருக்குமே தூங்கும்போது ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டே தூங்குறது ரொம்பவே பிடிக்கும். இனிமேல் அந்த கவலையெல்லாம் வேண்டாம், நான் அவங்க எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் சொல்கிறேன். கேர்ள்ஸ் பொதுவாக அழகாக இருப்பாங்க. என்னடா எடுத்ததுமே கேர்ள்ஸ் அழகு வாய்ஸ் இல்லையா அப்படின்னா நினைக்காதீங்க, வாய்ஸ் இன்னும் அழகு. கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த மயில் ஞாபகம் தான் எல்லாருக்குமே வரும் இல்லையா? அதுவும் சுருட்ட முடியோடு இருக்கிற பொண்ணு சொல்லவே வேணாம், பெண் மயிலுக்கு தோகை இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பொண்ணு அழகாக பேகெல்லாம் தூக்கிட்டு அவள் லைஃப்பை தேடி போகிறான். வீட்டில் ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு சென்னை சென்ட்ரலுக்கு வெளியே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீபெய்டு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஷேர் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படி சொன்னால், ஒரு பையன் ஷேர் பண்ணுறாங்க. அன்பிரிவான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டும் சொல்லலாம். அவங்க லைஃப், ரெண்டு பேருடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டுன்னு சொன்னான். முதல்ல இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே, பையனை பார்த்தா மேலேருந்து கீழே வரையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. கீழே வரையும் பார்த்தா சரி, அந்த பையனை கண்ணாலேயே இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. பொதுவாக பசங்களெல்லாம் பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்பிட மாட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு போனதுலேயே பெரிய ட்ராலியாக அவங்க ரெண்டு பேருக்கிடையில் ஒரு பெரிய சிவராக கட்டுறாங்க. பையன் அவங்களையே பார்த்துட்ருக்காங்க, என்னடா நம்மளை பார்த்தா அந்தளவுக்கு குருவலாக தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பையன் டிரைவர் அண்ணாக்கிட்ட கேட்குறான், என்ன அண்ணா இங்கே இடம் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, நான் வேணா முன்ன வந்து உட்காந்துக்கவா? இல்லைப்பா, போலீஸ் பார்த்தா திட்டுவாங்க, நீ பின்னாடியாக உட்காரு, வேற வழி இல்லை. பட் விழாமல் இருக்கிறோமே, ஸோ காலை ஏற இடத்துல அழுத்தமாக பதிச்சுட்டு கெட்டியமாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறவங்க. இந்த டைமில் ஸ்பீட் பிரேக்கர் வரல, கண்டிப்பாக வரும். பட் ஸ்பீட் பிரேக்கர் அப்போ லைட்டாக கையில் பட்டாலும் அந்த பொண்ணு கோடாரியில் குத்துற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பா. கொஞ்சம் தூரம் டிராஃபிக், திடீர்னு வண்டி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. தெரியாமல் விரல் மட்டும் ட்ராலி மேலே பட்டுருச்சு. பட் இந்த பையன் சாரி அடுக்கு மேலே அடுக்கிட்டு போயிட்டே இருக்கான், சாரி சாரி சொல்லிட்டு நிறுத்தவே இல்லை. அந்த பொண்ணுக்கு மனசில் ஒரே ஒரு டவுட் தான், நம்ம அந்தளவுக்கு டெரராக பிஹேவ் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன கோடாடி மாதிரி பார்த்தா யாருக்கு தான் பயம் இருக்காது? அதுக்கப்புறமா லைட்டாக சிரிக்கிறான் அந்த பையனுக்கு தெரியாத அளவு. அந்த பையனும் சிரிக்கிறத பார்க்குறான். பொதுவாக இந்த பொண்ணுங்க சிரித்தா அந்தளவுக்கு வெளிப்படையெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. பட் க்ளோஸ் ஆகிட்டா ஏண்டா சிரிக்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சிரிப்பாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரம் போனதுமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்கிட்டு இந்த ட்ராலியை இறக்கி வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓ எஸ் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டே இறங்கி வைக்கிறான். தேங்க்யூ தம்பி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஐடி கார்டு பார்த்ததுமே இவன் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. பட் அவன் தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒரே பதில் தான் சொன்னான், ஹலோ நான் இங்கே ஸ்டூடெண்டெல்லாம் கிடையாது, நானே ட்ரைனிங்க்கு ஹால் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ட்ரைனிங்? நான் ஒரு ஹெச்ஆர். ஸோ இங்கே ஹெச்ஆர் மீட்டிங் நடக்குது, ஐடி ஃபீல்டில் டீம் லீடர்ஸை செலக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ டீட்டெயிலாக நான் உனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சொச்சோ இவன் சின்னவன் பார்த்தா இவ்வளோ பெரியவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு போரே நடத்தி முடிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்டில் தான் இறங்கினாங்க. பட் அவன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கம், ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க. அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக அவன் பார்க்குற அந்த ஒரு பார்வை. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம், உங்கள் பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த பொண்ணு பேர் சொல்வாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் ஓஎஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன் பேர் காவியா அப்படின்னு சொல்கிறேன். வாவ் நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சிரிச்சுட்டு, அப்புறம் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சுட்டே கேட்க பயந்துட்டே கேட்குறான்.